வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் அளவில் முருங்கைப்பூ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, மஞ்சத்தூள், கடுகு, நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், மூணு பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கடலை பருப்பு, நாலு முட்டைங்க உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு பொரியுது, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வணக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்குது, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு வணக்கி விட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ முருங்கைப்பூ போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கணும். பாருங்கள், பூ ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க, எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாய் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அடிவயிறு வலி அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும், கால் வலி இந்த மாதிரியெல்லாம் வராது. இதை நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சூப்பு வச்சும் குடிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பூ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா கொஞ்சம் மேலே மண்டித்தலை தூக்கிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூன்னு சொல்லி நம்ம சும்மா வணக்கி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா டேஸ்ட் இருக்குங்க. சிம்பிள் ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.